ஸோ வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க. ஸோ இந்த அண்ணா வந்த யாரென்றால் சொல்லுங்க. நான் வந்து மோகன், நெதர்லாண்டில் இருக்கிறேன். நான் டோர் டு டோர் பார்சல் சேவ் செய்கிறேன். ஒரு பாக்ஸில் 40 கிலோ இலங்கையில் எல்லா பாகத்துலையும் வீட்டில் பார்சலில் கொண்டு இறக்க மாட்டேன். பார்சலுக்கு இயலாத கட்டத்தில் கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட்டில் வச்சு போட்டு அடிப்பேன். லோரி போவாடி மரத்துலேயும் எடுத்து சொல்லுவேன். கூடுதலாக வீட்டுக்கு கூட கொடுக்கணும். எவ்வளவு காரணங்கள் பிரிச்சு? 40 கிலோ நார்மல் காட்டும் 380 இதில் எல்லாம் வச்சு இந்த அளவெல்லாம் வச்சு வீட்டு தளபாடங்கள் சைக்கிள் டிவி டெக்கு கதிரை மேச எல்லாம் அனுப்பலாம். எல்லாம் எடுத்துட்டு போவோம். நீங்க தருவீங்கன்னாலும் நம்மளுக்கு ஈஸியா போவோம். 75 ரூபா எடுக்கணும். அது நாங்க 3 பாக்ஸ் எடுக்கிறோம். கதைக்கு பேசி 10 பாக்ஸுக்கு ஒரு வேலை போட்டு வடிவா கதைக்கு செய்வோம். நீங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியம் சீப்பா அதில் கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர் வாசல தொடர்ந்து காட்டுட்டேன். இதில் ஒரு படம் வந்துட்டு 110 நம்பர் பாக்ஸ் நான் இங்கே தான் இங்கே தான் எனக்கு ஒரு படம் பாக்ஸ் ஆகுது. ஏன்டா இல்லை கூட நான் அடிச்சு எடுத்துட்டு வந்துருக்கேன். இதில் பேர் போட்டு காணத்தை நட்டு போட்டுருக்கேன். அந்த பாக்ஸ் தான் இது. அந்த இது தான் இது. ஸோ அதை அதை திறந்து பார்த்து அவர் என்ன செய்கிறார்? இதாக இருக்குது. அது திறந்தாங்க கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர் திறக்க ஒரு ஒரு பொத்த வாங்கி ஒரு பொத்த வாங்கி ரெண்டு எடுத்துட்டானே தமிழ் சகோதரங்கள் ஒரு பயமும் இல்லாம பார்சல் அனுப்பலாம். நீங்க அனுப்புறதே எனக்கு சொல்லணும். இந்த இந்த சாமான் இருக்குது. யூஸ் பண்ற சாமானுக்கு டியூட்டி இல்ல. நான் போடுறது பர்சனல் பாக்ஸஸ் நான் செய்யறது. யூஸ் சாமான் யூஸ் பர்சனல் பர்சனல் செய்யறேன். சாமான்ல எனக்கு தாருங்க. யூஸ் பண்ற சாமான் யூஸ் பண்ண அதுல நீங்கள் ஒளிப்போ சன்ஃபிளவர் ஆயில் 2 வைக்கலாம். மற்றது அரிசி எல்லாம் 2 வைக்கலாம். ஸ்பெக்டிஸ் எல்லாம் வைக்கலாம். அரிசி வைக்கலாம். தேவையான செய்யணி தேவையில எல்லாம் வைக்கலாம். அதில் அங்கே இருக்குன்றதில்ல வைக்கிறாங்களா வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு விட டியூட்டி போடுற சாமான் இல்லை. அவங்க கவர்மெண்ட் டியூட்டி போடுற சாமான் ஒன்று வந்தீங்கன்னா இது டியூட்டி இவ்வளோ காசு அதெல்லாம் கட்டி எடுத்தாங்க. அப்போ இது இப்போ கிஃப்ட் வந்தால் அது டியூட்டி இருக்குது இல்லை? அது அதில் கிஃப்ட்னு சொன்னால் நீங்கள் போடுற வீட்டு சாமான்களுக்கு தான் தடமானுக்கு தான் டியூட்டி ஃப்ரீ. இந்த பொட்டுஸ் எல்லாம் அதெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ அவன் பொட்டுஸ் அங்கே வச்சுருக்கா நீங்கள் ஃப்ரீயாக விட மாட்டேன். சின்ன டியூட்டி போட்டு எடுத்துருப்பேன். அடவடி தரமாக இந்த இது பெட்டிக்கு 50,000 கேட்குறாங்க, இந்த பெட்டி 1,00,000 கேட்குறாங்கன்றதுனால இல்லை இல்லையா? நானே கொடுக்க மாட்டேன். அப்படி நான் உங்ககிட்ட வாங்குறேன். டியூட்டி இங்கேயும் கொடுக்க தானே வேணும். நாங்கள் அங்கே ஒரு மாதம் வந்தால் நாங்கள் டியூட்டிக்கு பார்ப்போம். எல்லாரும் டியூட்டின்ற வருமானம் வரையா அது சரியோ? ஸோ நல்ல விஷயம். அப்போ உங்களோட உங்களோட டீட்டெயில்ஸ்
நான் போட்டு விடுறேன். உங்களுக்கு அப்போ கான்டாக்ட் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பால் கான்டாக்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு நிறைய பிசினஸ் தருவாங்க. ஒரு பெட்டி நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போவீங்க, மந்தம் எடுத்துட்டு போவோம். பத்து பெட்டிக்கு மேலே பத்து பெட்டி எத்தனை கிலோ? 40 கிலோ இருக்கும். மொத்தம்னா 400 கிலோ? பரவாயில்ல, நான் 10-20 தான் எடுத்துட்டு போவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் எனக்கு. மூன்று பெட்டி இருக்கு, ரெண்டு பெட்டிங்கன்னா மந்தம் எடுத்து போவோம். இப்போ ஒரு 3-4 பெட்டி அது பெரிய உங்களுக்கு தூரம் அது பெட்டிக்கு எவ்வளோ முடியும்? 75 இருக்கு. அது சொல்கிறேன் நான் பெட்டியை பொறுத்து சொல்லுவாங்க. பெட்டி பெட்டி சைஸ் 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 எல்லாம் போட்டு சைஸ் போட்டுருக்கோம். சைஸ் அது சைஸ் ஜெர்மன் சைஸ் நீங்க நாங்க நல்ல ஒரு சர்வீஸ் வந்து 10 வருஷம் செய்யறேன்.